डियर फ्रेंड्स वेलकम टू दिव्यास कुकिंग इनकी नम्म वाळका फ्राई पन्ना पोरों इदु पातेंगना सैव मीन वरुवल कुड़ सोल्लला सो नम्म फिश फ्राई एप्डी इरुकोमो टेस्ट अदे टेस्ट ले वंदु इंद वाळका फ्राई वंदु ना इप्पो पन्ना पोरें फ्रेंड्स सो नींग इंद वीडियो स्किप पन्नाम पारुंग अप्पदा उंगलुक्कु स्टेप बाय स्टेप एप्डी ना वंदु सेय्रेन वंदु उंगलुक्कु तेरियुम இப்போ வாழைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வாழைக்காய் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து நீள நீளமாக ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணியில் போடுறதுனால இந்த வாழைக்காய் வந்து கருத்து போகாது வெளியில் வச்சிங்கன்னா கருத்து போயிடும் இப்போது இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு துண்டு இஞ்சி ஒரு 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு துண்டு பட்டை ஒரு 4 லவங்கம் ஒரு டீஸ்பூன் சோம்பு இதெல்லாத்தையுமே போட்டு மிக்சியில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வாழைக்காயில் இருக்கிற தண்ணியெலாம் வந்து ட்ரைன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டில் வந்து சாம்பாருக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வேணும்னா தனி மிளகாய்த்தூள் கூட ஆட் பண்ணலாம் இப்போ தேவையான அளவு சால்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடலை மாவு அரிசி மாவுலாம் நான் எதுவுமே ஆட் பண்ணலை அதெல்லாம் ஆட் பண்ணாமலே இது வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா அதனால தான் நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணேன் அதுவே நல்ல ஒரு பைண்டிங் வந்து நல்லா தரும் உங்களுக்கு இந்த வாழைக்காய் ஃப்ரைல ஸோ நீங்கள் வந்து கடலை மாவு அரிசி மாவுலாம் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour வந்து இதை வந்து ஊற வச்சுருங்க மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 1/2 hour கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ 1/2 hour ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிட்டு ஒரு நல்ல ஒரு அரோமா அந்த ஸ்மெல்லே நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பராக கிடைக்கும் இப்போ வந்து நான் தவாவில் வந்து இது ஃப்ரை பண்ண போகிறேன் நான் வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது இது தவாவில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன் ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றி ஹீட் ஆனதும் இது 1/1 வந்து நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இந்த வாழைக்காய் வறுவல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் ஃப்ரை வந்து சாப்பிட்றோம் இல்லையா அதே டேஸ்டில் இருக்கும் ஸோ ஆனால் இது வெஜிடேரியன் ஸோ வெஜிடேரியன் பீப்புளுக்கு இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி சாப்பிட்றது நம்ம நான்வெஜ் பீப்புள் கூட நான்வெஜ் சாப்பிட்றவங்க கூட இப்போ விரத நாட்கள்லாம் வந்து சாப்பிட முடியாது இல்லைங்களா இப்போ வந்து புரட்டாசி மாதம் ஸோ ஃபிஷ் ஃப்ரைலாம் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க அந்த மாதிரி நான்வெஜ் பிரியாருங்களுக்கெலாம் இந்த மாதிரி டைமில் இந்த வெஜிடேரியனை வச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பெனிஃபிட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப லைக்கும் பண்ணுவாங்க இந்த மாதிரி செமி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பக்கம் குக் ஆனதும் மறுபக்கம் வந்து மறுபடியும் திருப்பி போட்டு நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் குக் பண்ணி எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணலாம் இந்த வாழைக்காய் ஃப்ரை பார்த்தீங்கன்னா சாம்பார் ரைஸ் அப்புறம் வந்து வெரைட்டி ரைஸஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சைட் டிஷ் ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இது நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவீங்க இன்றைக்கி நான் வந்து கோக்னட் ரைஸோடு இதை சர்வ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்